நீங்கள் முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பண்ண ஹெல்ப் பண்ணிச்சவங்க ஃப்ரீயாக ஃபில் கேம்ஸ் கிட்டே இருக்கும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலர்ட்ஸ் ஃபார் ஆல் டிஎன்பி சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணி அதுலேயுமே மோஸ்ட்லி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் ப்ரைவேட் சேட்டில் டவுட்ஸ்ஃபுல்லாக க்ளியர் பண்ணிட்டே தான் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பண்ண ஹெல்ப் பண்ணிச்சோங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ யூனிவர்சிட்டி சார்பாக வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிஎன்ஏலேருந்து இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ஆர்ஐ இண்டஸ்ட்ரியல் கோட்டா அப்படிங்கிறது சொல்லுவாங்க. வெளிநாடு வாழ் இந்தியல், அடுத்து வந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்பானர்ஷிப் கோட்டா அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இதில் வந்து மேக்ஸிமம் வந்து சீட் வந்து ஃபில் ஆகலை எல்லா கவர்மெண்ட் காலேஜ்லேயுமே. இது கோயம்புத்தூர், அடுத்து வந்து மதுரை, கிள்ளிக்குளம், ஆர்டிகல்ச்சர், எல்லா ஃபாரஸ்ட்ரி, செரிகல்ச்சர் எல்லா காலேஜ்லேயுமே வந்து வேக்கண்ட் வந்து அதிகமாக ஒரு 14-15 சீட்ஸ் வந்து ஒவ்வொரு கோட்டாஸ்லையுமே இருக்குது. இண்டஸ்ட்ரியல் கோட்டாலையும் இருக்குது, என்ஆர்ஐ கோட்டாலையுமே இருக்குது. இதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து தராங்க. இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து தராங்க. எப்போ தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இந்த 11 2022 வந்து உங்களுக்கு காலையில் 10 மணிக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த இதுக்கு அண்ணா ஆடிட்டோரியம் கோயம்புத்தூருக்கு வந்து நீங்கள் வந்துடணுமா, கண்டிப்பாக வந்து வந்துடணும். அது அதுக்கு மேலே வந்து டேட்டை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்கள் போட்டிருப்பீங்க, டிஎன்ஏ யூஜியில் அப்ளிகேஷன் வந்து என்ஆர்ஐ இண்டஸ்ட்ரியல் கோட்டா அப்படிங்கிற மென்ஷன் பண்ணி போட்டிருப்பீங்க. அந்த இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இதில் கலந்துக்கிடாமல் இருந்திருப்பீங்க, என்ஆர்ஐ இண்டஸ்ட்ரியல் கோட்டா. இப்போ வந்து எல்லா கவர்மெண்ட் காலேஜஸ்லையுமே வந்து வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜஸ் இல்லை, விருப்பம் இல்லை அப்படின்னா என்ஆர்ஐ கோட்டா இருந்தீங்கன்னா என்ஆர்ஐ இண்டஸ்ட்ரியல் கோட்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது ஏப்ரல் 11 கண்டிப்பாக வந்து காலையில் 10 மணிக்கு வந்து நீங்கள் அண்ணா ஆடிட்டோரியத்துக்கு போகணுமா. இதுக்கு வந்து மெயில் மெசேஜ் வந்து கண்டிப்பாக வரும், உங்கள் இதில் வந்து செக் பண்ணுங்கள். எல்லா இதுலேயுமே கண்டிப்பாக வந்து போகணும் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து வந்தவங்க ரேங்க் லிஸ்ட் அடிப்படையில் வந்து வேக்கன்சிஸ் வந்து ஃபில் பண்ணுவோம் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக சொல்கிறாங்க. நம்ம அடிப்படையில் வந்து என்ன அப்படின்னு என்ஆர்ஐ இண்டஸ்ட்ரியல் கோட்டாக்கு அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து கம்மி தான். கண்டிப்பாக எல்லோரும் போகிறவங்க எல்லாருமே வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே கவர்மெண்ட் காலேஜ் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய சீட்ஸ் வந்து இருக்குது. இப்போ தான் யூனிவர்சிட்டியில் அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இதில் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எல்லாம் செக் பண்ணால் சென்னைக்கு செக் பண்ணிக்கும். ஒவ்வொரு காலேஜஸ் வைஸு பிஎஸ்சி கோயம்புத்தூர், மதுரை, கிள்ளிக்குளம், அடுத்து வந்து என்ன எடுக்க அப்படின்னா தஞ்சாவூர், திருவண்ணாமலை, புதுக்கோட்டை, சிவகங்கை, அடுத்து வந்து ஹார்டிகல்ச்சர், பெரியகுளம், கோயம்புத்தூர், அடுத்து வந்து என்ன இருக்கிறதுனா ஜீனர், எல்லா காலேஜுமே ஃபாரஸ்ட்ரி இந்த மாதிரி இந்த பயோடெக்னாலஜி, அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், அக்ரிகல்ச்சர், இன்ஜினியரிங் எல்லா கோர்ஸுமே தனித்தனியாக வந்து வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க. என்ஆர்ஐ கோட்டா இண்டஸ்ட்ரியல் கோட்டாக்கு எல்லா கோட்டாவுமே கண்டிப்பாக வந்து ஏப்ரல் 11 4 மணிக்கு வந்து 10 மணிக்கு வந்து நீங்கள் வந்து அங்கே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. டைம் ரன்ஸ் சொல்லி பார்க்கணும், நிறைய வீடியோஸ் போட்டே இருப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். டைம் ரன்ஸ்.